வணக்கம் இது நம்ம கிங்வே தமிழ் சேனல் நீங்க இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை subscribe பண்ணலாட்டி கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும் வந்தா ராஜாவா தான் வருவேன் படத்துக்கு அப்புறமா எஸ்டிஆர் நடிப்புல உருவாக இருக்க படம் தான் மாநாடு இந்த படத்தை சுரேஷ் கமாச்சி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்குறாரு இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு இந்த படத்தில் எஸ்டிஆருக்கு பேரா கல்யாணி பிரியதர்ஷன் கமிட்டாக இருக்காங்க மேலும் இந்த படத்தில் பாரதி ராஜா எஸ்ஏ சந்திர சேகர் எஸ்.ஜே. சூர்யா ஓஜி மகேந்திரன் பிரேம்ஜி மனோஜ் குமார் பலரும் இந்த ஒரு படத்தில் இணைஞ்சிருக்காங்க இந்த படத்துக்கான ஷூட்டிங் எப்போது ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த எஸ்டிஆர் ஃபேன்ஸ் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்க சொன்னதுபடி மாநாடு படத்திற்கான ஷூட்டிங் ப்ராசஸை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மாநாடு படம் சம்மந்தப்பட்ட பூஜையை இன்றைக்கி போட்டு முடிச்சிருக்காங்க அது சம்மந்தமான சில ஃபோட்டோஸும் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா பக்கம் செம வைரல் ஆகிட்டு இருந்துச்சு மேலும் ரொம்ப நாட்களாகவே இந்த ஒரு மாநாடு படத்திற்கான ஷூட்டிங் எப்போது ஆரம்பிப்பாங்க இந்த ஒரு படத்துக்கான பூஜையை எப்போது ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்த்த எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு இன்றைக்கி ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன்படி ஒரு வழியாக இன்றைக்கி மாநாடு படத்துக்கான பூஜையை ஆரம்பிச்சிருக்காங்க பூஜையோட சேர்த்து ஷூட்டிங் ப்ராசஸையும் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சென்னையிலேயே மாநாடு படத்திற்கான ஷூட்டிங்கை கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு மேலே பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அடுத்த சிங்கிள் ஷூட்டிங்கை ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வரைக்கும் தகவல்கள் தற்போது வெளிவந்திருக்கு மேலும் சிம்பு இந்த படத்தில் முதன்முறையாக ஒரு முஸ்லீம் கதாபாத்திரத்தை ஏற்று அப்துல் காலிக் அப்படின்ற ஒரு கேரக்டரில் சிம்பு இந்த படத்தில் நடிக்கிறாரு மேலும் இந்த படம் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு தில்லர் கதையை அடிப்படையாக கொண்டு இந்த படம் உருவாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளிவந்திருக்கு